ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராவல்ஸ் மீத் இன் நேச்சர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஃப்ரைபர்கில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ரவனா ஜோர்ஜ் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். இந்த இடம் ஏன் ஃபேமஸ் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ண வந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ உடனடியாக உங்களுக்கு வந்து சேரும். ஆக்சுவலாக இந்த எல்லாத்தையுமே, இந்த எல்லா சிட்டியுமே வந்துட்டு மொத்தமாக பிளாக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த நம்ம போகிற வழி ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா மலையாக தான் இருக்கும். மலை, செடி இந்த ரெண்டு தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஹில்லி ஏரியாவில் தான் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல கூட நமக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ஹோட்டலும், அது மட்டும் இல்லாமல் ஃபுட்டுக்கு வந்துட்டு நமக்கு ரெஸ்டாரண்ட்டும் இருந்தது. இந்த ஃபோட்டோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த காலத்தில் இந்த ட்ராக்கில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெயின் வந்துட்டு போயிருக்குது. இப்போமே வந்துட்டு ட்ரெயின் போயிட்டு தான் இருக்குது. அதுதான் வந்துட்டு இங்கே ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. அதாவது பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு நமக்கு ட்ரெயினில் போகிறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது ஒரு மலையாடு. இது வந்து மலையில் வந்துட்டு நம்ம அடிக்கடி பார்க்கலாம். அதுவும் இந்த சைடு வந்து, இந்த பிளாக் ஃபாரஸ்ட் ரீஜனில் வந்து இந்த ஆடு வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ரவனா கோர்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுற இந்த இடம் வந்துட்டு கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். கிறிஸ்மஸ் டைம்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு பெரிய கிறிஸ்மஸ் மார்க்கெட்டே வந்துட்டு வச்சு கொண்டாடுவாங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாம பகல்ல வர்றதை விட நைட்டு வந்து இங்க லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்றாங்க. நாங்கன்னா வந்துட்டு சம்மர் டைம்ல போனனால சீக்கிரமா இருட்டாது. நமக்கு இருட்டுறதுக்கே கிட்டத்தட்ட 10 மணி ஆகும். ஸோ அதனால எங்களால் ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியலை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து ட்ரக்கிங் வருவாங்க. நம்ம இப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா அப்படியே ட்ரக்கிங் போகிறதுக்கு வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. நம்ம அது வழியாக போயிட்டு இன்னொரு வழியாக நம்ம இறங்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதே வழியாக கூட நம்ம திரும்ப இறங்கி வரலாம். நிறைய பேர் வந்துட்டு ட்ரக்கிங் போயிட்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கூட நீங்கள் பார்க்குறீங்க, ஒருத்தங்க ரெண்டு பேர் வந்து ட்ரக்கிங் போயிட்டுருக்காங்க. ஜெர்மனியில் கிறிஸ்மஸ் மார்க்கெட்லேயே பொதுவாக இந்த மாதிரி அங்கங்கே கேம்பிங் ஃபயர் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நார்மலாகவே வின்டரில் வந்து இங்கே ரொம்ப குளிரும். அண்ட் பிளாக் ஃபாரஸ்ட்டில் தான் வந்துட்டு ஜெர்மனிலே ஃபஸ்ட்டு ஸ்னோ பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி கேம்பிங் ஃபயர் வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு ஜெர்மனியில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து மலையில் வந்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரக்கிங் போவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோட்டல்ஸில், சில ஹோட்டல்ஸில், அதாவது சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட்ஸில் கூட வச்சுருந்தாங்க. பிளாக் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம நிறைய கிறிஸ்மஸ் ட்ரீ பார்க்கலாம். எக்கச்சக்க கிறிஸ்மஸ் ட்ரீஸ் வந்துட்டு எல்லா இடங்கள்லையுமே வந்துட்டு நம்ம வந்து பார்க்கலாம். அப்படியே ரொம்ப பெரிய மரமாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். வின்டரில் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த ஸ்னோ எல்லாம் படிஞ்சு பிளாக் ஃபாரஸ்ட்டில் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்துட்டு வாட்டர் ஃப்ளோயிங் வந்துட்டு இருக்கிற மாதிரி கால்வாய் வந்து இருந்தது. அந்த சத்தம் கேட்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ஒரு மரம் அறுக்கிற மிஷின் நினைக்கிறேன். அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இப்போ யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. ஆனால் வந்துட்டு நம்மளை பார்வைக்காக வந்து வச்சுருக்காங்க. இந்த பிளேஸை வந்து ராவன்ஸ்லூக்ட்னு சொல்கிறாங்க, ரவனா கோர்ஜ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃப்ரைபர்க்ல இருந்து கிட்டத்தட்ட 26 கிலோமீட்டர்ல வந்து இருக்குது. கிட்டத்தட்ட வந்து எங்களுக்கு 33 மினிட்ஸ் ஆச்சு. ஃப்ரைபர்க் வந்து நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னா, பிளாக் ஃபாரஸ்ட்ல இருந்து அப்படியே இறங்கி நாங்கள் ரவனா கோர்ஜ் போயிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து ஃப்ரைபர்க் போனோம். ஸோ எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 35 மினிட்ஸ்ல இருந்து 40 மினிட்ஸ் ஆச்சு.
இந்த ராவன்ஸ்லூட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.